விஜய் பெயரை சொன்னாலே மாஸ்தான் தெரிக்க விடும் ஜெயிலர் ஆடியோ விழா. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்புகள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார். அவரின் இசையில் கடந்த 6ஆம் தேதி காவாலா பாடல் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் கலக்கி வருகிறது. மேலும் இந்த பாடல் சமூக வலைதளங்களில் பல மில்லியன் பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்து வருகிறது. ஜெயிலர் படத்தில் இருந்து மீண்டும் ஒரு பாடல் வெளியாகி உள்ளது. இந்த பாடலுக்கு ரசிகர்களின் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் இணைந்து நடித்து உள்ளார். மேலும் ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த நிலையில் ஜெயிலர் படத்தின் அடுத்த அப்டேட் ஆன ஆடியோ வெளியீட்டு குறித்து தகவலுக்காக ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தற்போது ஜெயிலர் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா தேதி குறித்து தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஜெயிலர் பட பாடல்கள் மற்றும் ட்ரெய்லரை ஜூலை 28ஆம் தேதி ஒன்றாக வெளியிட திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. மேலும் இந்த நிகழ்ச்சி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு உள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் இந்த விழாவில் ரஜினியின் பேச்சை கேட்க ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ள பிரபலங்களின் பற்றி தகவல்கள் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருகிறது. அதன்படி ஜெயிலர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அவருடன் லியோ படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜும் இதில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விழாவின் போது ரஜினி லோகேஷ் கனகராஜ் இணையும் படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது. ஆனால் படக்குழு தரப்பில் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை.